விரைவு செய்திகள். சென்னையில் நேற்று நடைபெற்ற உலக சகோதரத்துவ தின விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சென்னையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ் கலந்து கொண்டார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் வி காமகோடி, பாரதிய வித்யா பவனின் இயக்குநர் கே என் ராமசுவாமி, பிரபல தொழிலதிபர் நல்லி குப்புசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று உரையாற்றினர். வரலாற்றை ஆர்வமுடன் படித்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் என நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஷீலா மாயவன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பகம் சார்பில் நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்திய சுதந்திரத்தின் 75வது அமிர்த பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் 3வது நாளான நேற்றைய அமர்வுக்கு புதுச்சேரி மத்திய மக்கள் தொடர்பக துணை இயக்குநர் சிவகுமார் தலைமை வகித்தார். மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் காசநோய் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இருவேளை அமர்வுகளில் விடுதி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த வினாடி வினா நிகழ்ச்சியில் பதிலளித்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஷீலா மாயவன் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் ராணி 2 எலிசபெத் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தி மெட்ராஸ் கெனைன் கிளப் சார்பில் சென்னை அடையாறில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். போட்டியில் பங்கேற்ற பல்வேறு என நாய்கள் பல சாகசங்களை நிகழ்த்தி காட்டின. இதில் தி மெட்ராஸ் கெனைன் கிளப்பின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகாகவி பாரதியார் நினைவு நாள் 100வது விழாவை முன்னிட்டு வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னையில் குழந்தைகள் கலந்து கொண்ட ஓவிய போட்டிகள் நடைபெற்றன. குழந்தைகளை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 110 அரசு பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற புதிய ஆத்திச்சூடி முழக்க கொண்டாட்டம் நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மாலையில் பாரதிக்கு பரதாஞ்சலி நிகழ்ச்சியை நித்திய சம்ஸ்ருதி மற்றும் பாரத நாட்டியாலயா குழுவினர் வழங்கினார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், எழுத்தாளர் சிவசங்கரி, நடிகை தேவயானி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயிலில் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. பொதுவாக ரயில் டிக்கெட் முன்பதிவு 120 நாட்களுக்கு முன்பாக தொடங்கப்படும். அந்த வகையில் வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணம் மேற்கொள்வதற்காக முன்பதிவு தொடங்கியுள்ளது. பொதுமக்கள் IRCTC இணையதளம் வழியாகவோ அல்லது ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்களிலோ ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜனவரி 12வது தேதி பயணிக்க இன்று முன்பதிவு செய்யலாம். ஜனவரி 13வது தேதி பயணிக்க நாளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.